இப்போது கண்ணபிரான் சிம்மாசனத்திலே வந்து அமர்ந்து கொண்டான். ஆண்டாளையும் தோழிகளையும் பார்த்து சொன்னான், மங்களாசாசனம் உங்களுக்கு ஜென்மசித்தம், பெரியாழ்வார் திருக்குமாரத்தி போற்றி போற்றின்னு எனக்கு பல்லாண்டு பாடுவதில் ஆச்சரியம் இல்லை, பல்லாண்டு பாடிட்டேள், என்ன வேண்டி வந்திருக்கிறீர்கள்னு கேட்டான். என்ன வேண்டி வந்தோங்கிறத சொல்கிறோம், அதுக்கு முன்னாடி ஒரு பீட்டிகை போடுகிறேன் கேட்டுக்கொள் என்று 25வது பாசுரத்தை அருளுகிறாள் ஆண்டாள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இப்போ கண்ணனை பார்த்து சொல்கிறா கிருஷ்ணா, முதல் விஷயம், ஒருத்தி மகனாய் பிறந்து நீ தேவகி என்ற ஒருத்தியின் மகனாக பிறந்தாய். ஏன் தேவகினே சொல்லிடலாமே, ஒருத்தின்னு சொல்லணுமானா? இல்லை மாமியார் பேரை கண்ணனுக்கு நேரே சொல்ல வேண்டாம். முன்னாடி யசோதையெல்லாம் சொன்னது, கண்ணன் பக்கத்தில் இல்லை இப்போது, இப்போ எழுந்து சிம்மாசனத்தில் உக்காண்டிருக்கார், மாமியார் பேரை சொல்ல வேண்டாம்ங்கிறது ஒரு காரணம். அது ஏன் ஒருத்தின்னு சொல்லணும்? எல்லோரும் ஒருத்தி மகனாகத்தானே பிறப்பார்கள்னா, இங்கே ஒருத்தினா ஒப்பற்ற ஒருத்தின்னு அர்த்தம். தேவகியை போல இன்னொருத்தி கிடையாது. கண்ணபிரானையே தன்னுடைய கருவில் சுமக்கக்கூடிய பாக்கியம்ங்கிறது தேவகிக்குத்தானே கிடைத்தது. அதனால் ஒப்பற்ற ஒருத்தி. ஏன், பகவானுடைய மற்ற அவதாரங்களை சுமந்த, அது அதித்தி தேவியாக இருக்கலாம் கௌசல்யாவாகட்டும், அவர்கள் எல்லாரை விட கிருஷ்ணன்னா ஸ்பெஷல் இல்லையா? அதனால் ஒப்பற்ற ஒருத்தி தேவகியை போல இன்னொருத்தி கிடையாது. அந்த ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில், அந்த ஒப்பற்ற இரவு, கண்ணபிரான் அவதரித்தான இரவு, பிறவாதவன் பிறந்த அந்த இரவு, ஆவணி ரோகிணி அஷ்டமி திருநாள் அந்த நள் இரவு, உலகத்தில் நாலே பேர் தான் விழித்திருந்தார்கள், தேவகி, வசுதேவர், கிருஷ்ணன், அங்கே ஆயர்பாடியில் யசோதையின் மகளாக பிறந்த யோகமாயை, இந்த நால்வர் மட்டுமே விழித்திருந்த ஒப்பற்ற ஓர் இரவிலே ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, வளர்ப்பு தாய் யசோதை இருக்காளே அவளும் ஒப்பற்ற ஒருத்தி தான், சந்தேகமே இல்லை. ஏன்னா எல்லா கிருஷ்ணலீலைகளையும் சேவிக்கிற பாக்கியத்தை அவதானே பெற்றாள். அவைய கிருஷ்ணனை ஒரு தாம்பு கயிற்றால் அடிப்பேன்னு சொன்னால் கை கூப்புறான் கண்ணன். எந்த கண்ணனை பார்த்து உலகமே கை கூப்புமோ அவன் யசோதையை பார்த்து கை கூப்புறான். அப்போ அவளும் ஒப்பற்ற ஒருத்தி. அப்போ ஒப்பற்ற ஒருத்தியின் மகனாய் ஒப்பற்ற ஓர் இரவிலே பிறந்து ஒப்பற்ற ஒருத்திக்கு மகனாக ஒளிந்து மறைந்து வளர்ந்தாயே கிருஷ்ணா. இதெல்லாம் என்ன கம்சனை பார்த்து பயந்தா? அப்படி மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோ, ஜோக் ஆஃப் தி சதுர்யுகமே அதான், கம்சனை பார்த்து பயந்து கிருஷ்ணன் ஆயர்பாடிக்கு போயிட்டான். அப்படியா? கிடையவே கிடையாது. அப்புறம் எதுக்கு வந்த? தேன கம்சமுக்க கீட்ட சாசனம்ங்கிறார் கூறத்தாழ்வான், மூட்டை பூச்சி மாதிரி கம்சனை நசுக்கிட்டு போயிடுவான் கண்ணன். எதுக்கு ஆயர்பாடிக்கு வந்தாய்? எங்களுக்கு அருள் புரிய, கோபிகைகளுக்கு அருள் புரிய தான் நீ ஆயர்பாடிக்கு வந்தாய் ஒழிய, மற்றபடி உனக்கு இங்கே ஒளிந்து மறைய வேண்டும்ங்கிற தேவை கிடையாது. ஆனால் இது கம்சனுக்கு பொறுக்கலை. ஏன்னா இந்த யசோதையின் மகனாக கிருஷ்ணன் இங்கே ஆனந்தமாக வளர்ந்துருக்கான், அது பொறுக்காமல் தரிக்கிலானாகி, அது பொறுக்காமல் தான் தீங்கு நினைந்த உன்னை அழிக்க பார்த்தான்னு சொல்ல வர ஆண்டாள். ஆனால் பெரியாழ்வார் திருக்குமாரத்தி கிருஷ்ணனை கொல்கிறான் அழிக்கிறான்னு அந்த வார்த்தை கூட அவளுக்கு சொல்ல வரல. அதனால் தீங்குன்னுட்டா, தீங்கு நினைந்த, அதுவும் எப்படி தான் தீங்கு நினைந்த? கண்ணன் கம்சனுக்கு தீங்கு அழைக்கலை, கண்ணனை அழிக்கப் போவதாக எண்ணி கம்சன் தனக்குத்தானே தீங்கழைத்து கொண்டான். அதான் தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து. அந்த கம்சன் என்ன பண்ணான்? பல அசுரர்களை அனுப்பி ஆயர்பாடியில் கண்ணனை முடிக்க பார்த்தான், முடியலை. மதுராவுக்கு வரவழைத்தான், கோலையாபீட்டம்ங்கிற யானையை நிறுத்தினான், முஷ்டிகஞ்சானுரன்னு ரெண்டு மல்லர்களை நிறுத்தினான், தானும் வாளோடு உட்கார்ந்தான், ஏதாவது ஒன்றை வச்சு கிருஷ்ணன் அழிக்கணும்னு பார்த்தான். என்னாச்சு? கருத்தை பிழைப்பித்து, அந்த கருத்துக்கள் எல்லாம் பிழையாகும்படியாக பண்ணி, அதெல்லாம் அதாவது கம்சனோடு சேர்ந்து அவனுடைய கருத்தும் அழியும்படியாக, திட்டமும் அழியும்படியாக பண்ணி கஞ்சன் வயிற்றில், கஞ்சன்னா கம்சன், அந்த கம்சனுடைய வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே, அதாவது கோபிகைகள்லாம் வயத்தில் நெருப்பு கட்டின்றிருந்தாலும், அடடா இந்த கம்சனால் நம்ம கண்ணனுக்கு என்ன ஆபத்தோ என்ன ஆபத்தோன்னு நாங்கள்லாம் வயத்தில் நெருப்பு கட்டின்றிருந்தோம், எங்கள் வயத்தில் இருந்த நெருப்பெல்லாம் கம்சன் வயத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி மொத்தமாக கொளுத்திட்டேங்கிறா. ஹனுமான் எப்படி தன் வாலில் இருந்த நெருப்பை இலங்கைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாரோ, எங்கள் வயிற்றில் இருந்த நெருப்பை எல்லாம் கம்சன் வயிற்றுக்கு நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட. அப்போ ஃபயர் டிரான்ஸ்ஃபர், நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. நெடுமால்னா வெறித்தனமான அன்பு கொண்டவன் அர்த்தம். அடியார்கள்ட்ட 1000 தோஷங்கள் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அன்பு கொள்ளக்கூடியவன். அப்போ இந்த பாட்டில் இது வரைக்கும் 3 பாயிண்ட் சொல்லிட்டா, நீ ஆயர்பாடிக்கு வந்ததே எங்களுக்கு அனுகிரகம் பண்ணத்தான்,
கம்சனுடைய திட்டத்தையே தவிடுபொடியாக்கின உனக்கு எங்க காரியத்தை செய்வது பெரிய விஷயமும் கிடையாது. நீ எங்க மேல வெறித்தனமான அன்பும் வச்சிருக்க, அதனால உன்னை அறுத்தித்து வந்தோம். அறுத்தித்துனா பிரார்த்தித்து வேண்டின்னு அர்த்தம். உங்கள்கிட்ட உன்னை வேண்டி வந்திருக்கிறோம், உன்னையே வேண்டி வந்திருக்கிறோம். உன்னை அறுத்தித்து வந்தோம்னா உங்ககிட்ட வேண்டி வரோம். எதை? உன்னையே அறுத்தித்து வந்திருக்கிறோம், உன்னையே வேண்டி உங்ககிட்ட வந்திருக்கோம். அத்தோடு பறை தருதியாகில், இந்த நோன்புக்கு தேவையான அந்த ஒலிக்கருவி பறை என்னும் முரசு, அதையும் நீ தரணும். தந்தால் திருத்தக்க செல்வமும், மகாலட்சுமியால் விரும்பப்படும் உன்னுடைய அந்த செல்வத்தையும், சேவகமும் உனது வீரதீர பராக்கிரமத்தையும் யாம் பாடி, நாங்கள் நன்றாக துதிப்போம் பாடுவோம் பாடி, வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து, இவ்வளவு நாள் உன்னை பிரிந்த வருத்தமும் எங்களுக்கு நீங்கிவிடும், உன்னை அடைந்து மகிழ்ச்சியும் நாங்கள் பெற்றுவிடுவோம். அதனால் உன்னுடைய திருத்தக்க செல்வத்தை பாடி வருத்தம் தீரும், உன்னுடைய சேவகத்தை பாடுவதாலே நாங்கள் மகிழ்வோம். அதனால் நீ உன்னையே கொடுக்கணும், அது இல்லாமல் நோன்புக்கு சில கருவிகளும் நீ தர வேண்டும், அதை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் நாம் யமுனை கரைக்கு போய் நோன்பு நோக்க வேண்டும் என்று இந்த பாட்டிலே தெரிவித்து விடுகிறாள் ஆண்டாள். இனி ஆண்டாளுடைய பிரார்த்தனைகள் அடுத்த 6வது காட்சியாக வரப்போகின்றன. இப்போ இதே பாசுரத்தை ஒரு ஆச்சாரியன் பெருமையை சொல்கிறதாகவும் ரசிக்கலாம். ஒருத்தி மகனாய் பிறந்து எட்டெழுத்து மந்திரம் அஷ்டாட்சரத்தின் மகனாக பிறக்கிறார் ஆச்சாரியன். ஓர் இரவில் இருள் தருமாஞ்சாலம்னு சொல்லக்கூடிய இந்த சம்சாரம் உலகியல் வாழ்க்கையில் வந்து பிறந்து ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர, துவயம் என்ற ரெண்டு வரிகள் கொண்ட மந்திரத்துக்கு மகனாக வளர்கிறார். அப்போ எட்டெழுத்து மந்திரம்ங்கிறது பெற்ற தாய், துவயம் என்பது வளர்ப்பு தாய். இப்படி ரெண்டு மந்திரங்கள்லேயே பிறந்து வளரக்கூடியவர் ஆச்சாரியன். தரிக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து, கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே, கம்சன்கிறவன் கலிபுருஷன், கலிபுருஷன் உலகத்துக்கு பல தீங்குகள் செய்ய அந்த கலிபுருஷனுக்கு நெருப்பு போல் இருந்து அவனை அண்டவிடாமல் பார்த்து கொள்ளக்கூடியவர் ஆச்சாரியன். அப்படிப்பட்ட ஆச்சாரியனே, உன்னை அறுத்தித்து வந்தோம், உங்கள் திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு அதையே பிரார்த்தித்து வந்தோம், பறை தருதியாகில், ஆச்சாரியன் விஷயத்தில் பறைனா மோக்ஷம், எங்களுக்கு நீங்கள் முக்தியை அருளினால், திருத்தக்க செல்வமும், மகாலட்சுமிக்கு நிகரான ஆச்சாரியனுடைய புருஷகாரம்ங்கிற செல்வம், பிராட்டி நமக்காக பெருமாள்கிட்ட பரிந்துரை செய்வது போல ஆச்சாரியனும் செய்கிறார், அந்த செல்வத்தையும், சேவகமும், சேவகம்னா இந்த இடத்துல கைங்கரியம், அவர் பெருமாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்தையும் யாம் பாடி, வருத்தமும் தீர்ந்து, பிறவி பிணிங்கிற இந்த வருத்தம் நெகட்டிவும் போகணும், மகிழ்ந்து பாசிட்டிவாக பகவான் அடைந்து அனுபவிக்கணும், அதுதான் மோட்சம்னு ராமானுஜர் காட்டுகிறார். நெகட்டிவிட்டிஸ் நீங்குவது மட்டும் மோட்சம் இல்லை, பாசிட்டிவாக பகவானை அடையணும், அந்த அனிஷ்ட நிவிருத்தி இஷ்ட பிராப்தி ரெண்டையும் அடியவங்களுக்கு அருளணும்னு ஆச்சாரியரிடம் பிரார்த்திப்பதாகவும் ரசிக்கலாம். இனி திருப்பாவையின் 6வது காட்சி, ராஜபாட்டையாக கண்ணனுக்கும் ஆண்டாளுக்கும் சுவாரஸ்யமான உரையாடல் அடுத்த 5 பாசுரங்களிலே காண்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.